வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது தக்காளியோட மருத்துவ பயன்கள் தான் எனது தக்காளியோட மருத்துவ பயன்கள் எதுவும் ரசத்துக்கு வைக்க தக்காளி தானே அப்படின்னு எதுவும் தக்காளி ரொம்ப சீப்பாக நினைக்கிறீங்க தக்காளியில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது நமக்கு தெரியாதது தக்காளி வந்து கண்ணோட ரெட்டினாவை இன்க்ரீஸ் பண்ணுறது கண்ணோட பார்வை தான் சொல்லுவாங்க அது அதிகப்படுத்துறது தக்காளியோட முக்கிய பங்கு இருக்குது அப்புறமா எனக்கு சுட்டு சுட்டாக யூரின் போகுது சிறுநீர் துவைப்ப கடுப்பாதுக்கு அப்புடின்னு சொல்கிறவங்க தக்காளி அதிகமாக சாப்பிட்டு வச்சுக்கோங்க அந்த எரிச்சல் அதெல்லாம் இல்லாமல் சரியாயிடும் அப்புறம் தொண்டை புண்ணு இருக்குது வாய் புண் தொண்டை புண் இருக்கவங்க தக்காளி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொண்டை புண்ணெல்லாம் ஆகுது அப்பமா ரத்தத்தை சுத்தப்படுத்துதுங்க ஆமாங்க ரத்தத்தை சுத்தப்படுத்துது ரத்தத்தில் இருக்க அசுத்தத்திலாம் நீக்கி ரத்தத்தை தூய்மைப்படுத்த பணியை இந்த தக்காளி செய்யுதுங்க அப்போ எலும்பை வலுப்படுத்துது ஆமாங்க கால்சியம் அதுக்குல எலும்புல தான் ஃபுல்லாக நம்ம எலும்பு ஃபுல்லாகவே கால்சியம் ஆளாது ஓகேங்களா அந்த கால்சியம் சத்து தக்காளி இருக்குதுனால எலும்புகளை பலப்படுத்துது அப்புறம் நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களாம் சாப்பிட்ருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நரம்பு தளர்ச்சியை படிப்படியாக குறைய வைக்கும் அப்புறமா ஸ்கின் ஸ்கின் ஒயிட்டிங் அப்படி இப்படின்னு நம்ம பியூட்டி பார்லர் அதுக்கு இதுக்குன்னு போகிறோம் தக்காளி அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தக்காளியை சாப்பிட்டாலும் சரி இல்லை மூஞ்சுக்கு ஃபேஷியல் மாதிரி அப்ளை பண்ணாலும் சரி அது தக்காளி ஒரு நல்ல ரிசல்ட் தருது அப்புறம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் தக்காளியோட பங்கு இருக்குதுங்க அப்புறம் பல்லு பல்லு இருக்கிற ஈருக்கல் அதில் ரத்தம் வருது அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கும் இந்த தக்காளி ஒரு தீர்வாக இருக்குதுங்க அப்புறம் மலைச்சிக்கல் நமக்கு வயது ஊழி போயிட்டு இதாக இருக்குது அதுக்கு காலையில் மலச்சிக்கல் அதுக்கு அப்படி இருக்கவங்கன்னா தக்காளி நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாவது டூ தக்காளி டெய்லியும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் ஆகிடுங்க அப்புறம் குடல் புண்ணு குழந்தைங்கெலாம் முன்னாடிலாம் புண்ணு இருந்துச்சுன்னா குடல் புழுக்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் நம்ம பூச்சி மருந்து கொடுப்போம் அது மாதிரி குடலில் புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குடலில் இருக்க புண்ணுக்கெலாம் நம்ம என்ன செய்யலாம் தக்காளி சாப்பிட்டு வந்தோன்னா குடலில் இருக்க புண்ணுகளை ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா ரொம்ப டயர்டாக இருக்குது கலப்பாக இருக்குது நான் அந்த ஜூஸ் குடிக்க இந்த ஜூஸ் குடிக்கிறாங்க கண்டிப்பாக தக்காளி ஜூஸையும் ட்ரை பண்ணிப்பாங்க கலப்பு போயிடுங்க அப்புறமா ஜீரண சக்தி அதிகப்படுத்துதுங்க தக்காளி ஆமாங்க நம்மளோட ஜீரண ஒரு பண்ண ஸ்டமக் அதாவது வயிறு வயிற்றோட இதில் ஆசிட் அதிகமாக சுரக்க வச்சு நம்மளோட ஜீரண சக்தி அதிகப்படுத்துங்க அப்போ வாய் வாய் புண்ணு அதெல்லாம் சரிப்படுத்துறது கண்டிப்பாக தக்காளியோட பங்கு இருக்குதுங்க அப்புறமா தர்ப்பலத்தில் இருக்க குழந்த இருக்கவங்களுக்கு கொடுத்தா குழந்தையோட எலும்புகளோட பலத்தை அதிகப்படுத்துங்க அப்போ நீரழிவு நீர் நோயின்னு சொல்கிறாங்க பாருங்க சுகர் பேஷண்ட் அவங்களாம் தக்காளி அதிகமாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீரழிவுக்கு ஏற்றமாக தான் இது இருக்குங்க அப்புறம் தக்காளியில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்க்க வச்சுக்கோங்களேன் இரும்பு சத்து இருக்குங்க அப்புறம் சுண்ணாம்பு சத்து விட்டமின் ஏ அப்புறம் முன்னாடி பார்த்தோம் தான் எலும்புக்கு தேவையான கால்சியம் இது மாதிரி நிறையா இருக்குதுங்க அப்புறமா தக்காளி வந்து தக்காளியை சூப் வச்சு குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உடல் சூவெல்லாம் நீங்கி கலகலப்பாக இடுவோங்க அப்புறம் தோல் நோய் இருக்கவங்க அதாவது ஸ்கின்னில் அலர்ஜி ஸ்கின்னு இருக்குது வளச்சி அதுக்கு காஞ்சி போன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கவங்களாம் பழுத்த தக்காளி அந்த எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு மிக்சியில் அடிச்சுட்டு அதை ஜூஸ் ஆக்கி அதை வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சு வாங்குன்னு வச்சுக்கோங்களேன் தோல் சம்மந்தமான எல்லா நோயும் சரியாகும் அப்போ சிக்கல் இருக்கோங்க காலை மாலை ரெண்டு நேரத்துலேயும் ஒரு பழத்தை எடுத்து தக்காளி பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆழைப்பழம் சாப்பிட்டா எப்படி மலைச்சிக்கல் சரியாகுமோ அதே மாதிரி ரிசல்ட் இந்த தக்காளிக்கும் இந்த அளவுக்கு தக்காளியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம தான் அதை பற்றி தெரியாமல் இன்னமும் அதை ஏதோ ரசத்துக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுற பழம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கமா பல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டுங்க அப்போ தான் நம்ம போடுற தகவல் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் செல்லுன்னு செல்வனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்